வணக்கம் டெக் தமிழா பப்ஜி கிரேஸ் வந்து நாடு முழுவதும் இருக்கு பலரும் வந்து டெய்லி வந்து பப்ஜி கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு நினைச்சா கூட அந்த போன் வந்து பப்ஜி சப்போர்ட் பார்த்து பார்த்துதான் பலரும் வாங்குறாங்க ஸோ இப்படி இருக்க நேரத்தில் வந்து பப்ஜி விளையாடி நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகை எடுக்கலான்னு பாத்தீங்கன்னா தான் அந்த ஆசை வராது இல்லையா சும்மாவே பப்ஜி விளையாடி இருக்கிறோம் ஐயா விளையாட்டும் குமார்னு பலரும் உஷாராகி ரெடி ஆயிருவீங்க ஸோ இந்த போட்டியில் எப்படி ப பங்கேற்குங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன்னு சொ தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐ அழுத்துங்க அழுத்துக்குங்க ஸோ டென்ஷன் கேம்ஸ் தான் வந்து இந்த பப்ஜி மொபைலை வந்து டெவலப் பண்ணவங்க அவங்க ஓப்போ கூட சேர்ந்து இந்த பப்ஜி இந்தியா மொபைல் சீரிஸ் டூ தௌசண்ட் நைன்கிற டூ தௌசண்ட் நைன்டின்கிற இந்த டூர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க ஸோ இதோட பரிசு தொகை வந்து ஒரு கோடி ரூபாய் போன வருடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பப்ஜி கேம்பஸ் சாம்பியன்ஷிப்னு ஒன்று நடத்தியிருந்தாங்க ஆனால் அது வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ உள்ள இந்தியா சீரீஸ் வந்து ஓப்பன் டு ஆல் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மினிமம் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் லெவல் டுவெண்ட்டி கிராஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் ஒரு பப்ஜி ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா லெவல் டுவெண்ட்டிலாம் வந்து ஜுஜுபி கண்டிப்பாக நீங்கள் அதை இருப்பீங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஸோ பப்ஜி மொபைல் இந்தியா சீரிஸ் டூ தௌசண்ட் நைன்டீங்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ அங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்கள் ஸ்குவாடை வந்து என்ட்ரு பண்ணணும் ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஸ்குவாட் அதாவது நாலு பேர் கொண்ட டீமாக நீங்கள் விளையாடி இருக்கீங்கன்னா அந்த ஸ்குவாட் ஐடியா போட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லாட்டி புதிதாக ஒரு டீம் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்குவாட் ஆரம்பிக்கலாம் இனி குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் டூர்னமெண்ட் பற்றி நான் சொல்கிறேன் முதல்ல வந்து பல ஆயிரக்கணக்கான டீம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லாரும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பப்ஜி விளையாடுறாங்க ஸோ இதுல வந்து முதல்ல வந்து ரெண்டு குவாலிஃபையர் ரவுண்ட் நடத்துறாங்க முக்கியமாக நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் டே வந்து ஜனவரி இருபத்தி மூணு ஸோ அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஸோ மொதல் குவாலிஃபயர் ரவுண்டில் வந்து மொத்தமாக ஒரு பதினஞ்சு கிளாசிக் ரவுண்ட் விளையாடணும் அதில் உள்ள பெஸ்ட் டென் ரவுண்ட்ஸ்ல சூஸ் பண்ணி டீமை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து ரெண்டாவது குவாலிஃபை ரவுண்டுக்கு போகிறாங்க ஸோ ரெண்டாவது குவாலிஃபை ரவுண்டில் வந்து ஃபில்டர் பண்ணி டாப்பில் உள்ள ரெண்டாயிரம் டீம்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டாப் ரெண்டாயிரம் டீம் வந்து அடுத்த மூணு ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகுது ஸோ முதல் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரம் டீமையும் வந்து நூறு குரூப்பாக பிரிக்கிறாங்க ஸோ அதில் ஒவ்வொரு குரூப்புக்கும் இரு டீம் போகுது ஸோ இவங்க வந்து நாக் அவுட்லாம் விளாடுறாங்க நாக் அவுட் கேம் பிளே ஸோ இதுல உள்ள டாப் நாலு டீம் வந்து ஒவ்வொரு குரூப்லையும் செலக்ட் பண்ணி மொத்தமாக நானூறு குரூப் நானூறு டீம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகுது அடுத்த ரவுண்ட்ல வந்து இந்த நானூறு டீமையும் வந்து இருபது ஸ்லாட்டாக பிரிக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் வந்து இருபது டீம் இருக்கு இதுல உள்ள டாப் டீம்ஸ் ஓவனையும் செலக்ட் பண்ணி மொத்தமாக எண்பது டீமாக குறையுது ஸோ இந்த எண்பது டீமும் வந்து மூணாவது ரவுண்டுக்கு போறாங்க ரவுண்டில் வந்து இந்த எண்பது டீமையும் வந்து நாலு குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு குரூப்புக்கும் இருபது டீமாக ஆக்கி ஒவ்வொரு குரூப்லையும் உள்ள டாப் ஃபைவ் டீம்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஸோ டாப் இருபது டீமும் வந்து கடைசியாக கிராண்ட் ஃபைனலுக்கு போகும் அவங்க வந்து அதுல ஒரு டீம் வந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை வின் பண்ண போறாங்க ஸோ நீங்கள் வந்து முதல்ல பண்ண வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஸோ நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க கீழே வந்து லிங்க் இருக்குது ஸோ யாரெல்லாம் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லக்ஷ்மிராஜன் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு